கோடக் 1888ல ஜார்ஜ் ஈஸ்ட்மென்ங்கிறவர்னால ஈஸ்ட்மென் கோடக் கம்பெனிங்கிற பேரில் கண்டுபிடிக்கப்பட்டது. 20th century பார்த்தோம்னா இருந்ததிலே ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கம்பெனி இவங்க தான். இப்போது இந்த வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த டைம்லலாம் எப்படின்னா பணக்காரங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களால தான் இந்த கேமராஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணவே முடிஞ்சுது. அந்த கிளீஷேவை உடைச்சி எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் கேமராஸை கொண்டு போகணுங்கிறதுக்காக போர்ட்டபிள் அண்ட் அஃபோர்டபிள் கேமராஸை கோடக் பில்ட் பண்ணாங்க. 20th century ஃபுல்லாகவே கோடக் ஒரு டாமினன்ட் கம்பெனியாக தான் இருந்தாங்க. ஆனால் சில தவறான டிசிஷன்ஸ் அதனால் அவங்க சக்ஸஸ் எல்லாம் ஃபெயிலியராக மாறிச்சு. இந்த கம்பெனி 2012 பேங்க் கிராப்ட்னு அறிவித்தாங்க. இப்படி கிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியாக இருந்த கோடக் ஏன் பேங்க் கிராப்ட் ஆகணும், இவங்களோட ஃபெயிலியருக்கான ரீசன் என்னவாக இருக்கலாம், இவ்வளோ பெரிய பிராண்ட், இவ்வளோ பெரிய பிகெஸ்ட் நேமோடு இருக்கிற கோடக்கே ஏன் ஃபெயில் ஆச்சு, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிரி நந்துகுரு. வெல்கம் டு லெசன்ஸ் ஃப்ரம் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி கோடக். கோடக் ஒரு அன்மேட்ச் சக்ஸஸை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். 1968ல ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியோட 80% குளோபல் மார்க்கெட்டை இவங்க தான் வச்சுருந்தாங்க. கோடக் அடாப்ட் பண்ண பிஸ்னஸ் பிளான் என்ன, ரேசர் அண்ட் பிளேட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி படி முதல்ல ரேசர்ஸை ஸ்மால் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு விற்றுருவாங்க, அண்ட் அதோட கன்சியூமபிளான பிளேட்ஸ் அதை நல்ல ஹை ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு கன்சியூமர்ஸை திரும்ப திரும்ப வாங்க வைப்பாங்க. இதுதான் கோடக்கோட பிளானாக இருந்துச்சு. கோடக் முதல்ல ஒரு சின்ன ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கேமராஸை செல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட கன்சியூமபிள்ஸான ஃபிலிம்ஸ், பிரிண்டிங் ஷீட்ஸ் அண்ட் அதர் ஆக்சசரிஸ் அது எல்லாத்தையுமே ஹை ப்ராஃபிட் மார்ஜினில் விற்றாங்க. அண்ட் இதனால் அவங்கனால மேசிவ் ரெவென்யூஸ் ஜெனரேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த டெக்னாலஜி, அதாவது ஃபிலிம்ஸ், பிரிண்டிங் ஷீட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கான ரீசன் டிஜிட்டல் கேமரா 1975ல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இதோட கேப்பபிலிட்டிஸை கோடக் புரிஞ்சுக்கலாம்னு தான் சொல்லணும். அதனால் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரியுமா, இந்த டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சது ஸ்டீவ் சாசன். அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் இன் கோடக், அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சார். ஸ்டீவ் அந்த டிஜிட்டல் கேமரா எடுத்துகிட்டு போய் அவங்களோட பாசஸ் கிட்ட காமிக்கும் போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் இது தான், இது நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது, ஆனால் இதை பற்றி யார்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா கோடக் அதோட கேபபிலிட்டிஸை இக்னோர் பண்ணாங்க. இதுக்கான ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்னென்னா, ஃபிலிம்ஸ் அண்ட் பிரிண்டிங் ஷீட்ஸ் ரெண்டுமே நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு, ஆனால் அது ஃபோட்டோகிராஃபிக்கு தேவைப்படலை. அண்ட் அதனால் பெரிய பெரிய லாஸஸ் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் இதனால் ஃபேக்ட்ரிஸ், மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் நிறையாவே மூடப்பட்டது. இப்போ இந்த டிஜிட்டல் கேமராவை லார்ஜ் ஸ்கேல் பேசிஸில் பண்ணலான்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி ஃபுஜி ஃபிலிம்ஸ் டிசைட் பண்ணாங்க. அண்ட் மெனி அதர் கம்பெனிஸும் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கேமராஸ். அண்ட் இதனால் கோடக் இந்த ரேஸில் ரொம்பவே பின்னாடி போயிட்டாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இக்னரன்ஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் நாட் அடாப்டிங் டு த சேஞ்சிங் மார்க்கெட். நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் காஸ் ஆஃப் இந்த ஃபெயிலியர் என்னன்னு பார்ப்போம். டிஜிட்டல் கேமரா ரொம்ப பாப்புலர் ஆக ஆக ஃபுஜி ஃபிலிம்ஸும் நிறைய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணாங்க. இவங்க தான் கோடக்கோட பிக்கெஸ்ட் காம்படிட்டராக இருந்தாங்க. இந்த டைமில் கோடக் எதுவுமே செய்யாமல் 10 years வேஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மக்களுக்கு டிஜிட்டல் கேமராலாம் பிடிக்காது, அவங்களுக்கு கிளாசிக்கான இந்த பிரிண்டிங் ஷீட்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற கேமரா தான் பிடிக்கும், இந்த பிரிண்டிங் ஷீட்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து டிஜிட்டல் கேமராஸ்னால ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சும்மா 10 years ஒரு வேர்பல் டிஸ்பியூட் மட்டுமே தான் நடத்திட்டு இருந்தாங்க. கூட ஒரே நம்பிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ஃபாரின் கம்பெனி ஃபுஜி ஃபிலிம்ஸ் அவங்க ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க அப்படின்னு நம்பினாங்க.
ஆனால் இந்த டைமை மற்ற கம்பெனிஸ் ஃபுஜி ஃபிலிம்ஸ் எல்லாருமே அவங்களோட ப்ராடக்டை அண்ட் மார்க்கெட்டை வளர்க்க யூஸ் பண்ணிட்டாங்க. கூட இந்த 10 வருஷத்தை அதாவது வேல்யூபிள் செட்டான டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கூட அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பீப்புளுக்கும் தெரிய ஆரம்பிச்சது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி விடவே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நெக்ஸ்ட் சீப்பாக இருந்துச்சு, அண்ட் இமேஜ் குவாலிட்டியும் பெட்டராக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு மேகசினில் கோடக் அவங்க வந்து இந்த டெக்னாலஜியை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ தி ஆர் லெஃப்ட் பிஹைண்ட்னு உண்மையாக உடச்சி சொன்னாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா கோடக்கோட மார்க்கெட்டிங் டீம் அவங்களோட கோர் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நம்மளோட பிரின்சிபல்ஸை மாற்றணும், நம்ம கோர் பிரின்சிபல்ஸை மாற்றணும், அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்ல அந்த கோர் டீம் என்ன சொன்னாங்க, இந்த அவுட்டேட்டட் ஐடியாவில் தான் நம்ம இருக்க போகிறோம், நம்ம ஃபிலிம் கேமரா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அந்த ரிப்போர்ட்டருக்கெல்லாம் அறிவு இல்லாமல் இருக்கும் போல் அப்படின்னு அதையும் இக்னோர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கோடக்கோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு, பட் அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்படி ஒரு சேஞ்சிங் டைனமிக் மார்க்கெட்டில் எப்போதுமே நம்மளும் சேஞ்ச் பண்ணால் தான் சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் அந்த டைமில் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டிஜிட்டல் கேமரா சின்ன சின்ன கம்பெனியை அக்வைர் பண்ணுறதுன்னு தேவையில்லாத வேலைலாம் கோடக் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். கோடக் ரொம்ப லேட்டாக ரொம்ப கடைசியாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆமாம் டிஜிட்டல் கேமரா தான் நெக்ஸ்ட் பிக் திங், லைக் வி அண்டர்ஸ்டாண்ட் அவர் மிஸ்டேக், நவ் வி ஆர் ரெடி டு அடாப்ட் இட். ஆனால் தட் வாஸ் டூ லேட். நிறைய பிக் பிக் கம்பெனிஸ் வந்துட்டாங்க, அவங்க கூட கம்பீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. லைக் அவங்க மார்க்கெட் ஷேரே நிறைய கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ கோடக் வந்து ஃபஸ்ட் திரும்பியும் ஸ்க்ராச்லேருந்து டெவலப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. ஸோ கோடக்கோட ஃபெயிலியர்லேருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஒன்லி லெசன், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் ஃப்ரீலான்சர் எதுவாக இருந்தாலும், நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் டைனமிக்காக மாறிடுச்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லைக் இந்த கோவிட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் சில கம்பெனிஸ் அதுக்கும் அடாப்ட் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அன்சர்டன் கண்டிஷன்ஸாக இருக்கும்போது சேஞ்சஸ் இஸ் இன்எவிட்டபிள், மாற்றம் ஒன்றே மாறாதது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும்.